ಸದಾಶಿವಸಮಾರಂಭಾಂ ಶಂಕರಾಚಾರ್ಯಮಧ್ಯಮಾಂ ಅಸ್ಮದಾಚಾರ್ಯಪರ್ಯಂತಾಂ ವಂದೇ ಗುರುಪರಂಪರಾಂ ಶ್ರುತಿಸ್ಮೃತಿಪುರಾಣಾನಾಂ ಆಲಯಂ ಕರುಣಾಲಯಂ ನಮಾಮಿ ಭಗವತ್ಪಾದ ಶಂಕರಂ ಲೋಕಶಂಕರಂ ಶಂಕರಂ ಶಂಕರಾಚಾರ್ಯಂ ಕೇಶವಂ ಬಾದರಾಯಣಂ ಸೂತ್ರಭಾಷ್ಯಕೃತೌ ವಂದೇ ಭಗವಂತೌ ಪುನಃ ಪುನಃ ಋಕಾರಸ್ವಂದಕಾರೋ ವೈ ಋಕಾರಸ್ತನ್ನಿವರ್ತಕಃ ಅಂಧಕಾರ ನಿರೋಧಿತ್ವಾ ಗುರುರಿತ್ಯಭಿಧೀಯತೆ ಈಶ್ವರೋ ಗುರುರಾತ್ಮೇತಿ ಮೂರ್ತಿಭೇದ ವಿಭಾಗಿನೇ ವ್ಯೋಮವತ್ಯಾಪ್ತದೇಹಾಯ ದಕ್ಷಿಣಾಮೂರ್ತಯೇ ನಮಃ. ಓಂ ಸಹನಾಭವತು ಸಹನೌ ಪುನಕ್ತು ಸಹ ವೀರ್ಯಂ ಕರವಾವಹೈ ತೇಜಸ್ವಿನಾವಧೀತಮಸ್ತು ಮಾ ವಿದ್ವಿಷಾವಹೈ. ಓಂ ಶಾಂತಿ ಶಾಂತಿ ಶಾಂತಿ. ಹರಿ ಓಂ ಶ್ರೀ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ. ಹರಿ ಓಂ. ಮಂಗಳಾಚರಣ. ಸರ್ವವೇದಾಂತ ಸಿದ್ಧಾಂತ ಗೋಚರಂ ತಮಗೋಚರಂ ಗೋವಿಂದಂ ಪರಮಾನಂದಂ ಸದ್ಗುರುಂ ಪ್ರಣತೋಸ್ಮ್ಯಹಂ. ದುರ್ಲಭಂ ತ್ರಯಮೇವೈತತ್ ದೇವಾನುಗ್ರಹ ಹೇತುಕಂ ಮನುಷ್ಯತ್ವಂ ಮುಮುಕ್ಷುತ್ವಂ ಮಹಾಪುರುಷ ಸಂಶ್ರಯಃ. ಪೇಜ್ ನಂಬರ್ 34, ಶ್ಲೋಕಂ 94. ವಸ್ತುಸ್ವರೂಪಂ ಸ್ಫುಟಬೋಧ ಚಕ್ಷುಷಾ ಸ್ವೇನೈವ ವೇದ್ಯಂ ನನು ಪಂಡಿತೇನ ಚಂದ್ರಸ್ವರೂಪಂ ನಿಜ ಚಕ್ಷುಷೈವ ಜ್ಞಾತವ್ಯಮನ್ಯೈರವಗಮ್ಯತೆ ಕಿಂ. ಅಡಗ ಏಳು ಕೇಳ್ವಿ. ಟೂ ಟೈಮ್ಸ್ ಸೊಲನುಮಾ. ಓಕೆ. ವಸ್ತುಸ್ವರೂಪಂ ಸ್ಫುಟಬೋಧ ಚಕ್ಷುಷಾ ಸ್ವೇನೈವ ವೇದ್ಯಂ ನನು ಪಂಡಿತೇನ ಚಂದ್ರಸ್ವರೂಪಂ ನಿಜ ಚಕ್ಷುಷೈವ ಜ್ಞಾತವ್ಯಮನ್ಯೈರವಗಮ್ಯತೆ ಕಿಂ. ವಸ್ತುಸ್ವರೂಪಂ ಸ್ಫುಟಬೋಧ ಚಕ್ಷುಷಾ ಸ್ವೇನೈವ ವೇದ್ಯಂ ನನು ಪಂಡಿತೇನ ಚಂದ್ರಸ್ವರೂಪಂ ನಿಜ ಚಕ್ಷುಷೈವ ಜ್ಞಾತವ್ಯಮನ್ಯೈರವಗಮ್ಯತೆ ಕಿಂ. ಏಳು ಕೇಳ್ವಿ ಬಂದು ಶಿಷ್ಯನಾನವನ್ ಅಳಗ ಕೇಕರ ಗುರು ಕಿಟ್ಟ ಬಂದು ಉಂಗ್ಳಿಗೆ ಕೇಕರದು ಕ್ಲಿಯರಾ ಇರ್ಕ? ಕ್ಲಾಸ್ ಮುಡಿಜವನ್ನೇ ಸರಿಯಾಗಿ ಕೇಳಕಲನ್ನು ಸೊಲ್ಲಕೂಡ. ಸರಿ. ಕೋ ನಾಮ ಬಂಧ ಕಥಮೇಷ ಆಗತ ಕಥಂ ಪ್ರತಿಷ್ಠಾಸ್ಯ ಕಥಂ ವಿಮೋಕ್ಷ ಕೋಸಾವನಾತ್ಮ ಪರಮಃಕ ಆತ್ಮ ತಯೋರ್ ವಿವೇಕ ಕಥಮೇತ ರುಚ್ಛತಾಂ. 49th ಶ್ಲೋಕ. ಇದು ಮನಪಾಠಂ பண்ணிட்டேன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். மனப்பாடம் பண்ண விஷயம் என்ன ஆகும்னா திருப்பி திருப்பி ஞாபகம் வரும். ஞாபகம் வந்துடுதுன்னா கிளாஸ் ஞாபகம் வந்துடும்.
கிளாஸ் ஞாபகம் வந்ததுன்னா சொன்ன விஷயம் ஞாபகம் இது ஐடியா. அப்போது இந்த ஏழு கேள்வி கேட்கறது மூலமா இந்த சிஷ்யனானவன் எவ்வளோ வந்து உயர்ந்தவன் உத்தமமானவன் புரியறது நமக்கு. அதை வந்து அக்னாலேஜ் பண்ணுற மாதிரி குரு என்ன பண்ணுறாருனா இந்த கேள்விக்கு டைரெக்டாக பதில் சொல்லாமல் ஃபஸ்ட்டு வந்து சிஷ்யனை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறார். மழையை பார்த்த உடனேயே எல்லா ப்ரோக்ராமையும் கேன்சல் பண்ணிவிட்டு நெட்ஃப்ளிக்ஸ்லேயோ ஹாட் ஸ்டார்லேயோ என்ன வேறு என்னெல்லாம் இருக்குது என்னெல்லாமோ இருக்குது யூடியூப்லேயோ ஏதோ ஒரு டிவி முன்னாடி உட்காந்துட்டு ஒரு பஜ்ஜி போண்டா வடை அப்படி போட்டு சாப்பிட்டு நிம்மதியாக படுத்து அப்படியே படுத்து தூங்கி அப்படியே என்ஜாய் பண்ணுவோமா, அதை விட்டுட்டு கொடையை பிடிச்சிட்டு ஆட்டோவை பிடிச்சி காரை பிடிச்சி கிளாஸுக்கும் கோவிலுக்கும் எவனா வருவானோ? அப்படி ப்ரிடாமினண்ட்டாக சுகத்துக்கும் இன்பத்துக்கும் உட்பட்டு இருக்கக்கூடிய இந்த மகாஜனங்கள் நடுவில் நீ ஒருத்தன் இப்படி கேள்வி கேட்குறியே, இங்கே கொஞ்சம் பேர் இப்படி கிளாஸ் கேட்க வந்திருக்கேலே, அது பார்த்து சொல்லி கொடுக்குற வரைக்கும் இங்கே இருக்கிற குருநாதருக்கும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இல்லை? நீங்கள் வந்ததுனாலேயே நீங்கள் கேட்கறதுனாலேயே உனக்கு மோட்சம்டா அப்படிங்கிற, நீ கேட்டுட்டியனோ இந்த விஷயத்தை உணர்ந்து நீ கேட்டியனோ அப்போவே உனக்கு முடிஞ்சது உன வந்த வேலை அப்படின்னு ப்ரைஸ் பண்ணுறோம். ஏன்னா இந்த விஷயம் நிறையா ஆஸ்பெக்ட்ஸ் புரிஞ்சாதான் இதை வந்து கேட்கவே தோணும். ஏன்னா கோணாம பந்தகாங்கிறது வந்து ரொம்ப ஆக்சுவலி என்னென்னா நிஜமாகவே ஒரு அதுவே ஒரு நாலேஜ் எனக்கு. ஆ பஸ் இல்லை ஠ீக் ஠ீக் எனக்கு நான் துன்பத்திலையும் துயரத்திலையும் இருக்கேன் அதுதான் சம்சாரம் அப்படிங்கிற விஷயமே ஒரு அறிவு, புரியுறது இல்லையா? அதனால் தர்ம அர்த்த காம அல்லது இன்பத்திலையும் என்ன பொருளை சம்பாதிக்கிறதுலையும் அதுலேருந்து எப்படி சந்தோஷத்தை அடையலாங்கிற இருக்கக்கூடிய ஜனங்க மத்தியில் எப்படி இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம், ஞானத்தை எப்படி அடையலாம், குருக்கிட்ட வந்து சரணடைகிறது அவ்வளோ ரேராக இருக்குது, அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணிவிட்டு உபதேசத்தை வந்து எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா குரு இந்த ஞானம் அடையிறதுக்கு எப்படியெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும், என்னெல்லாம் செய்யக்கூடாது, அப்புறம் என்னெல்லாம் செய்யணுங்கிறது சொல்லுவார். ஃபஸ்ட்டு என்ன செய்யக்கூடாதுன்னு நமக்கு தெரிஞ்சிடுத்துன்னா அதை கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணிடும். அப்போது நான் வந்து வெறும்னா உனக்கு சொன்னால் மட்டும் போகாது, குருக்கிட்ட வந்து கேள்வி கேட்டால் மட்டும் போகாது, உன்னுடைய முயற்சி முழுமையாக இருக்கணும். இந்த காலேஜிலெல்லாம் ஸ்கூல்லெல்லாம் ஸ்கூலில் கூட முடியாது, காலேஜிலெல்லாம் ப்ராக்ஸி போடுவா தெரியுமோ பண்ணியிருக்கல, நீங்கள் ப்ராக்ஸி போட்டிருக்கல ஃபஸ்ட்டு போட்டிருக்கணும், எல்லோரும் அப்படியே 100% நல்ல ஸ்டூடெண்ட்டாக இருந்தோன்னா ப்ராக்ஸின்னு சொன்னால் புரியாது, புரியுதோ? ஒரு பெரிய கிளாஸ் ரூமில் 50 பேர் இருந்தான்னா அட்டெண்டன்ஸ் எடுக்கும்போது குரலை மாற்றி எஸ் சார் அப்படின்னு சொல்லணும், அதுக்கு பேர் ப்ராக்ஸி. நீ வந்ததாக கணக்காயிடும், நீ வந்து வெளியில் மரத்தடியில் உட்காந்துருக்கலாம் இல்லை சினிமா தியேட்டர் போயிருக்கலாம் என்ன வேணால் பண்ணலாம். சரி அது சைடு டாபிக். ப்ராக்ஸி அப்படின்னா என்ன? உனக்கு பதிலாக இன்னொருத்தர் அதை செய்யறது, உன் வேலையை நீ பண்ண வைக்கிறது. அப்படி நீ உன்னுடைய கர்ம காரியங்கள் உன்னுடைய டியூட்டியை வந்து உன்னால் பண்ண முடியலன்னா வேதம் அலோவ் பண்ணுறது உனக்கு பதிலாக இன்னொருத்தர் அதை செய்யலாம், செஞ்சு அந்த பலனை உனக்கு கொடுக்குற மாதிரி ஏற்பாடு இருக்கு. அதே மாதிரி உனக்கு பதிலாக யாராவத்தர் சம்பாதிக்கலாம், கரெக்ட். அந்த அந்த விஷயத்துலேருந்து நீ அதை யூஸ் பண்ணி நீ இன்பத்தையும் அடையலாம் சுகத்தை அடையலாம். ஆனால் இந்த மோட்சமானது எப்படிப்பட்டதுன்னா அப்படிலாம் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி உதாரணம் கொடுக்குறார், எக்ஸாம்பிள் கொடுக்குறார். என்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறார்? ஃபஸ்ட்டு பசியை கொடுக்குறார். பசிச்சா என்ன பண்ணணும்? சாப்பிடணும். யாருக்கு பசிக்கிறதோ அவள் தான் சாப்பிட்டாங்க. இன்னொருத்தர் எனக்கு பதிலாக நீ சாப்பிட்ற,
ஐம்பது வருஷமாக நம்ம கொடுத்துட்டு நடத்துகிறோம், எனக்கு பதிலாக நீ சாப்பிட்றேன்னு சொன்னாலும் நமக்கு பசி அடங்காது, கரெக்டாக. அப்படி அந்த உதாரணங்களை கொடுத்து அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, ஆரோக்கியத்தை பற்றி சொல்கிறார். யாருக்கு ரோகம் இருக்கோ, யாருக்கு வந்து கஷ்டம் இருக்கோ, அவள் தான் மருந்து சாப்பிடணும். உங்களுக்கு பதிலாக இன்னொருத்தர் மருந்து சாப்பிட முடியாது. மருந்து வேணால் போய் வாங்கி கொடுக்கலாம், டாக்டர்கிட்ட கூட்டின்னு போய் எல்லா சப்போர்ட் பண்ணலாம், மருந்து நான் தான் சாப்பிட்டாங்க அப்படிங்கிற சின்ன சின்ன உதாரணம் கொடுத்து இந்த மோட்சத்துக்கு மட்டும் ரொம்ப கம்மி பேர் வருவார்கள், வந்தவர்களிலும் தொடர்ந்து இந்த முயற்சி எடுக்காமல் பாதியிலே நின்று போனவர் அதிகம். அதனால் நீ என்ன ஜாக்கிரதையாக இருக்கணும்னா, இதை நீ டிசைட் பண்ணி வந்திருக்க முழுமையாக கம்ப்ளீட் ஆக மட்டும் முழு முயற்சி உன்கிட்ட இருக்கணும், கரெக்டாக. உனக்கு சப்போர்ட்டாக வந்து குரு, இந்த சாஸ்திரம், வேதாந்த சாஸ்திரம், அதுக்கு சப்போர்ட்டாக ஈஸ்வர அனுகிரகம், இவா எல்லாரும் அவைலபிள். இவாளுடைய பரிபூர்ண அனுகிரகமும் பிரசாதமும் நமக்கு இருக்கு. யாருடைய பிளெஸ்ஸிங் வேணும்? என்னுடைய பிளெஸ்ஸிங் வேணும். குரு என்றைக்குமே பிளஸ் பண்ண மாட்டேன், உனக்கு ஆசீர்வாதம் பண்ண மாட்டேன், ஏ உனக்கு இந்த படிப்பில் உனக்கு கஷ்டம் வரட்டும் அப்படின்னு என்றைக்கும் நினைக்க மாட்டான், பரமேஸ்வரன் நினைக்கவே மாட்டான், கரெக்ட். வேதம் உனக்காக தான் இருக்கே வேதமே. அப்போது ஒரு விஷயத்தில் தடை ஏற்படுறதுன்னா மேக்ஸிமம் நான் தான் காரணமாக இருக்கணும், புரியுது இல்லையா? அப்போது உனக்கு குரு சாஸ்திரா ஈஸ்வராவுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்குது, உன்னுடைய முயற்சியில் நீ கவனம் செலுத்தி முழுமையாக இதை நீ செஞ்சாகணும், உனக்காக இந்த விஷயத்தை வேற யாரும் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இந்த உதாரணங்களை சொல்லி குரு ஃபஸ்ட்டு கைடன்ஸ் பண்ணுற, எப்படி இதை படிக்கணும், என்ன எப்படி இதை முயற்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி, வஸ்துஸ்வரூபம் ஸ்புடபோத சக்ஷுஷா. வஸ்துஸ்வரூபம், வஸ்து அப்படின்னா வஸ்துங்கிற விஷயத்துக்கு ரெண்டு அர்த்தம் பார்த்தோம். ஒன்று வந்து சாதாரண ஒரு ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து வஸ்துன்னு சொல்லுவோம், ஏதோ ஒன்று அந்த திங்கை வந்து வஸ்துன்னு சொல்லுவோம். வஸ்துக்கு ஒன்றும் அர்த்தம் என்ன அப்படின்னா, எது சத்தியமோ எது பரமாத்மாவோ அது வஸ்துன்னு குறிக்கிறோம், கரெக்ட். அப்போது இந்த பிரம்மஸ்வரூபம் வஸ்துஸ்வரூபம் அப்படின்னு அர்த்தம். இந்த பிரம்மம்னா என்ன, வஸ்துனா என்னங்கிறத டீட்டெயிலாக அப்புறம் சொல்ல போகிறோம். இப்போதைக்கு இது என்னுடைய உண்மையான நேச்சர், பரமாத்மாவுடைய தன்மை அப்படின்னு புரிஞ்சுண்டு இதை வந்து நீ தெளிவாக நீ தான் தெரிஞ்சுக்கணும், நீ தான் இதை முழுமையாக பார்த்து புரிஞ்சுக்கணும், இந்த ஞானத்தை நீ தான் அடையணும். வேற ஒருத்தரோடைய பண்டித்தேனை, உன்னுடைய அந்தக்கரணம், உன்னுடைய புத்தி அதை யூஸ் பண்ணி தான் நீ இதை விசாரம் பண்ணி தெரிஞ்சுக்கணுமே தவிர, உன்னத்தரோடைய இன்டலெக்ட், உன்னத்தரோடைய பண்டித்தம், அதாவது அவளுடைய கேப்பபிலிட்டியை வச்சுட்டு நீ இந்த ஞானத்தை அடைய முடியாது. உனக்கு என்ன சக்தி இருக்கோ அதை வச்சுட்டு அங்கேருந்து ப்ராக்ரெஸ் பண்ணி எவ்வளோ தேவையோ அவ்வளோ எஃபர்ட் போட்டு இந்த விஷயத்தை நீ அடையணும் அப்படின்னு சொல்கிறார். எப்படி அதுக்கு உதாரணம் ஒன்று கொடுக்குறார். 54 சந்திரனுடைய அழகு உன்னூத்தருடைய கண்ணினால் நீ பார்த்து ரசிக்க முடியுமா? உனக்கு ஸ்வீட்டு கொடுத்து நீ சாப்பிடே அப்படின்னு சொல்லி அந்த ஸ்வீட்டோட ரசத்தை நான் என்ஜாய் பண்ண முடியுமோ? ஸ்வீட்டோட ரசத்தை, ஸ்வீட்டை நான் என்ஜாய் பண்ணணும்னா நான் தான் ஸ்வீட்டை வாயில் போட்டுக்கணும், கரெக்ட். அது மாதிரி இந்த சந்திரனுடைய அழகை நீ உன் கண்ணால் பார்த்தாதான் உனக்கு அந்த ஜாயானது ஏற்படும். அதே மாதிரி நீ முயற்சி எடுத்து நீ உனக்கு உபதேசம் பண்ணி அந்த உபதேசத்தை நீ விசாரம் பண்ணி அனாலிசிஸ் பண்ணி என்ன சொல்கிறது, ஏன் இப்படி சொல்கிறது, என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கும் சாஸ்திரம் சொல்கிறக்கூடிய அறிவும் எங்கே வேறுபடுறது, எங்கே குழப்பம் இருக்குது, எப்படி நான் அந்த குழப்பத்தை நீக்கிக்கணும், இது எல்லாமே நான் தான் ஹோம்ஒர்க் பண்ணி நான் தான் அனலைஸ் பண்ணுவேன். அப்போ கிளாஸ் எடுக்கும்போது பொதுவாக எல்லாருக்கும் இருக்கும், அதை வந்து இண்டிவிஜுவலாக எப்படி எனக்கு அப்ளிகபிள்னு ஒவ்வொருத்தரும் அதை பண்ணணும். அப்போ நிறைய கேள்வி எழும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி க்வெஸ்சன்ஸ் வரும், அதை கிளாரிஃபை பண்ணுறது மூலமா இந்த விஷயம் என்மயமாகும், என்னுடைய விஷயமாகும், என்னுடைய லட்சியமாகும். அது ரொம்ப முக்கியம், அதை தான் இங்கே எம்ஃபசைஸ் பண்ணுறார். அப்போது அதுக்கு தான் வந்து இந்த பசியோடைய எக்ஸாம்பிளும், என்ன பசிச்சா அவள் தான் சாப்பிட்டானோ அப்போ தான் நிவிருத்தி அடையும். யாருக்கு துக்கம், யாருக்கு சுகம், சுகத்தை கூட கொஞ்சம் வச்சுடுங்க, அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். துக்கம், துக்கத்துடைய காரணம் என்ன, உங்களுக்கு துக்கம் வந்திருக்கா?
யாருக்கு துக்கம் வர்ற கை தூக்குங்கோ. ஒரு சின்ன விஷயம் என்ன, சுவாமி சின்மயானந்தா வந்து ஒரு விஷயம் சொல்லும்போது, இங்கே இருக்கிற எல்லா ஹஸ்பண்ட் ஐஃபாக வந்திருக்கேன், இது மட்டும் நானும் என் ஹஸ்பண்டும் இல்லை நானும் என்னுடைய ஒய்ஃபும் சண்டையே போட்டதில்லை, அப்படி இருக்கிறவா கை தூக்குங்கோ. யூஸ்வலாக கிடையாது, ஆனால் அதுலேயும் ஒருத்தர் கை தூக்கினான். எல்லாரும் ஆச்சரியம் என்ன அப்படின்னா, ஒரு நாலஞ்சு நாள்லேயே அவர் எப்படின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, அதனால நான் அட்ஜஸ்ட் பண்ணின்னு போயிட்டேன் அப்படின்னு ஒரு மாமி சொல்கிறான். பட் ஆனால் பொதுவாக என்ன, அந்த மாதிரி எங்கேயுமே இருக்காது கரெக்ட். அதே மாதிரி இங்கே வந்து இந்த ஞான விஷயத்தை இதுக்கான முயற்சி நான் தான் பண்ணியானோ, அண்ட் இந்த துக்கம் யாருக்கு இல்லை, எல்லாருக்கும் துக்கம் இருக்குது. அப்போ இந்த துக்கத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், வெளியில் தேடிகிட்டு இருக்கோம். அங்கே அந்த கோயிலுக்கு போனால் எனக்கு வந்து இந்த துக்கம் நிவர்த்தி ஆகுமா, இந்த ஜோசியர்கிட்ட போனால் நிவர்த்தி ஆகுமா, அங்கே போனால் இதை தீருமா, அந்த க்ஷேத்திரத்துக்கு போனால் முடியுமா, இந்த பரிகாரம் பண்ணால் முடியுமா. ஆனால் இங்கே என்ன சொல்கிறது, அப்படிலாம் பண்ணினேன்னா உனக்கு தாற்காலிகமாக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குமே தவிர, பத்து நாள் கழிச்சு இன்னொரு விஷயத்தில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரும், ஏதோ ஒன்று வந்துட்டு தான் இருக்கும், அதில் டவுட்டே கிடையாது. அப்போது இதோடைய பர்மனன்ட் நிவர்த்தி என்ன, என்னுடைய மன கிளேசங்கள் என்னுடைய துக்கங்கள் எப்போ நிவர்த்தி ஆகும் பர்மனண்ட்டா, எப்போ நிவர்த்தி ஆகும் பர்மனண்ட்டா. இந்த துக்கத்துடைய மூல காரணத்தை நான் எடுத்துட்டேன்னா துக்கம் என்னது இருக்காது. அது சாஸ்திரம் சொல்கிறது ஆத்மவி சோகம் தரதி. ஆத்மா ஒன்றை நீ முழுமையாக தெரிஞ்சுட்டேன்னா உனக்கு சோகம் கிடையாது, புரியுது இல்லையா. அப்போது அதனால் என்ன ஆகிறது, நான் தான் இதை முழுமையாக தெரிஞ்சுட்டு என்னுடைய விஷயமாக இருக்கணும் அப்படிங்கிற எம்பசைஸை வந்து அழகாக பண்ணிட்டு வந்தேன் கரெக்ட். எப்படிப்பட்ட மாணவனுக்கு, எப்படிப்பட்ட சிஷ்யனுக்கு அப்படின்னா, நல்ல புத்திசாலியானவன், நல்லா படித்தவன், என்ன இந்த வேதாந்தத்துக்கு என்ன தகுதி வேணுமோ, இந்த சாஸ்திரம் படிக்கிறதுக்கு எப்படிப்பட்ட தகுதி, நம்ம விவேக வைராக்கியம் எல்லாம் பார்த்தோமோ, அப்படிப்பட்டவனுக்கு இதை எச்சரிக்கையாக சொல்கிற கரெக்டா. ஏன் அப்படி சொல்லணும் அப்படிங்கிறத வந்து ஃபர்தராக வரக்கூடிய ஸ்லோகங்களில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். 55 அவித்யா காம கர்மாதி பாஷபந்தம் விமோசிதும் கஷக்னுயாத் வினாத்மானம் கல்பகோடிஷதைரபி அவித்யா காம கர்மாதி பாஷபந்தம் விமோசிதும் கஷக்னுயாத் வினாத்மானம் கல்பகோடிஷதைரபி. எக்ஸலண்ட். அப்போது சொன்ன மாதிரி குரு சாஸ்திரம் ஈஸ்வராவுடைய அனுக்கிரகம் சப்போர்ட்டு எப்போவுமே உண்டு. என்னுடைய முயற்சி தான் முழுமையாக இருக்கணும், நான் இந்த விஷயத்தை முடிவு பண்ணி நானே வந்து இதில் வந்து ஃபுல்லாக கமிட் ஆகி 100% நான் பண்ணி ஆகணும் சரியா. அப்படி அதனால் ஆத்மானம் வினா கஹ பந்த விமுச்சிதம், ரெண்டாவது வரையில் ஆத்மானம் கரெக்ட். ஆத்மானம், ஆத்மானம்னா இந்த இடத்துல ஒன் செல்ஃப் நான், வினா கஹ பந்த விமோச்சிதம், இந்த பந்தத்தை யாரால் எடுக்க முடியும். பந்தம்னா புரியுறது இல்லையா, பந்தம்னா என்னன்னு இங்கே டிஃபைன் பண்ண போகிறார். பந்தம்னா இத்தனை நேரம் நம்ம சம்சாரம் துக்கம் அதெல்லாம் சொன்னோம் இல்லையா, அது பந்தம். இங்கே இன்னும் டெக்னிக்கலாக இந்த பந்தம் என்னன்னு சொல்ல போகிறார், பார்க்கலாம். இந்த பந்தம் யாருக்கு, பந்தம் யாருக்கு, சம்சாரம் எனக்கு தான் சம்சாரம், அதனால் நான் தான்
இந்த விஷயத்தை பண்ணி ஆகணும். கரெக்டாக. அப்போது கல்பக்கோட்டி சதைரபி, உனக்கு சப்போர்ட்டாக என்ன எல்லாரும் வேலை செஞ்சால் கூட இந்த பந்தத்தை நீக்க முடியாது. நம்பர் ஒன். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, கல்பக்கோட்டி சதைரபி, ஹண்ட்ரட்ஸ் க்ரோர்ஸ் இயர்ஸ் உனக்காக யாராவது முழுசாக ஹெல்ப் பண்ணி, உனக்காக படித்து, உனக்காக கிளாஸுக்கு போய் பண்ணினா அவளுக்கு தான் பயனே தவிர உனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படி சொல்கிறார் பாருங்க. அப்போது இந்த பந்தம்ங்கிறது எப்படி இருக்குது, பாஷ பந்தம் அப்படிங்கிறார். பாஷம்னா என்ன, நமக்கு பாஷம்னா ரொம்ப ஃபேமஸாக ஒன்று கேட்டிருப்போம், என்னது யம பாஷம், யமன் வந்து பாஷக்காயரை கொண்டு வரான். டெய்லி அந்த நினைப்பாவே சில பேர் இருப்பா, பாவம், ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. உங்களுக்கு எவ்வளோ நாள் இருக்கோ அவ்வளோதான் இருக்க முடியும், ரொம்ப யோசிக்க வேண்டாம் அதை பற்றி. பாஷம் அப்படின்னா என்னது, பாஷக்கயறுன்னு சொல்கிறோம். இங்கே எப்படி இருக்கா இந்த பாஷக்கயறு அப்படின்னா, நல்ல அந்த ட்வைன் நூல் இருக்கும்ல, ட்வைன் நூல் எப்படி இருக்கும் தெரியுமோ, சின்ன சின்னதாக நிறைய ஒன்றுக்குள்ளே பண்ணி அது மேலே அப்படியே அந்த கஞ்சியை போட்டு ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் சின்ன வயசுலலாம் பட்டம் விட்டுருக்கேலோ, காத்தாடி விட்டுருக்கேலோ, அந்த காத்தாடி பண்ணது இல்லையா ஆச்சோ, இந்த காலத்து பசங்களுக்கெல்லாம் அது ரொம்ப பெரிய ஒரு பெரிய விஷயம், அது மிஸ் பண்ணுறாவா நிஜமாகவே. பட்டம் விடுறது ஒரு ஜாய், அப்படி ஒரு ஸ்கில் என்னமா இருக்கும் தெரியுமா. அது அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோன்னா, செடிக்கு செடி நூலை கட்டி அதுக்கு என்னெல்லாம் மஞ்சளை போட்டு, குங்குமத்தை போட்டு, கொஞ்சோண்டு கிளாஸ் பீஸ் சின்னதாக ஆக்கி, கையில் க்ளவுஸ்லாம் போட்டுண்டு, அடுத்த காத்தாடியே அதை கட் பண்ணிடணும். அப்படி வந்து அந்த கயிறை பண்ணுவோம். அதுக்கு என்ன பண்ணுவோம் தெரியுமோ, ரெண்டு மூணு கயிறை சுற்றி பெரிய இது பண்ணி, ஒரு கண்டு நிறையா பண்ணி பட்டத்தை மேலே விட்டு, அந்த காத்தாடி வந்து இன்னொரு காத்தாடி மேலே அப்படி விழுந்த உடனே ஒரு இழு இழுத்தா டக்குன்னு கட்டாகும். இது ஒரு ஒரு அற்புதமான விளையாட்டு, மகாபாரதத்தில் காலத்துலலாம் வந்துட்டுருக்குது சரியா. அதனால் இது வந்து இதிகாச புராணிக்க விளையாட்டுன்னு வச்சுக்கோங்களேன். எதுக்கு இதை சொல்கிறோம் அப்படின்னா, அந்த கயிறு இருக்குல்ல, அந்த கயரில் பார்த்தோன்னா சின்ன 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 நூல்லாம் ஒன்றுத்துக்கு ஒன்று இருக்கும். அப்படி இந்த பாஷ கயறு பந்தம்ங்கிறது வந்து பாஷங்கிறாரு. அதுக்கு எப்படி இருக்கான், அவித்யா காம கர்ம ஆதி, இந்த மாதிரி நாலு விஷயமாக வந்து அந்த ஸ்ட்ரிங் ஒன்றுத்துக்கு மேலே ஒன்றுத்துக்கு பண்ணி அந்த பாஷ கயறு அப்படி இருக்கான். நீங்கள் போட் ரைடு எங்கேயா போயிருக்கேலா, க்ரூஸ் போயிருக்கேலா, க்ரூஸ் போனது இல்லையா, க்ரூஸ் எப்படி இருக்கும், ஃபஸ்ட்டு ஒன்றத்தில் எப்படி கிளம்போம், அப்படி ஏறணுன்னே கிளம்பிடுமான்னா இல்லை, ஒருத்தன் வெளியில் நின்றுட்டே இருப்பான். அங்கே வந்து ஒரு பெரிய பில்லர் மாதிரி இருக்கும், அந்த பில்லரில் வந்து இவ்வளாங்குண்டு கயிறு இருக்கும் பார்த்துருக்கேலா. அந்த கயிறை எடுத்தால் தான் என்ன, ஷிப்பு வந்து அன்டாக் ஆகும், தண்ணியில் போக ஆரம்பிக்கும். அது மட்டும் ஹோல்டு பண்ணி வைக்கும், அங்கேயே இருக்கும் ஷிப்பு. அந்த கயிறு பார்த்துருக்கல, எவ்வளோ கயிறு உள்ளுக்குள்ளே இருக்கும் அப்படி சொல்கிறார். இதை பாஷம் பந்தம் அப்படின்னா, எது பந்தமா, முதல்ல நம்பர் ஒன் அவித்யா. அவித்யானா என்ன, வித்யானா என்ன, அறிவு, வித்யானா நாலேஜ், அவித்யானா இக்னரன்ஸ். ஓகே, அடுத்தது என்னது, காம, காமன்னா என்னென்னு பார்ப்போம். அடுத்தது கர்மா, அடுத்தது கர்ம பலன். அப்போது வந்து அவித்யாங்கிற சொல்லு வந்து ரொம்ப முக்கியமான சொல்லாக இருக்கு. எதை பற்றின அறியாமை, எதை பற்றின இக்னரன்ஸ் அப்படின்னா, செல்ஃப் இக்னரன்ஸ், என்ன பற்றின அறியாமை. சாஸ்திரம் என்ன சொல்கிறது, நீ தான் அந்த பூரணன், எது பரிபூர்ணமோ அதுதான் நீ, அதுதான் உன்னுடைய நேச்சர் அப்படிங்கிறது. இந்த அறிவு எனக்கு இல்லைன்னா என்ன ஆகிறது, இது நான் பூரணன் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகிறது, இந்த அறியாமையினால் நான் அபூர்ணன்னு கன்க்ளூட் பண்ணிடுறேன். பூர்ணன் அபூர்ணன் புரியறது இல்லையா, சொல்லு. பூர்ணன் அப்படின்னா கம்ப்ளீட், அபூர்ணன்னா இன்கம்ப்ளீட். ஐ எம் சாஸ்திரம் என்ன சொல்கிறது, நீ தான் அந்த கம்ப்ளீட், நீ தான் பரிபூர்ணன், நீ தான் பூர்ணன், அனந்தம் ஆனந்தம் அப்படின்னு சொல்கிறது, என்னை பற்றி சொல்கிறது. இது தெரியாமல் இருக்கிற மட்டும் நான் எப்படி வச்சுட்டுருப்பேன், என்ன, ஐ எம் த இன்கம்ப்ளீட், ஐ எம் த லிமிட்டெட், இதுதான் சம்சாரம்னு சொல்கிறது.
இது ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் நிறைய யோசிக்கணும். என்ன எவ்வளோ முடியுமோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம், ஆனால் நீங்கள் பர்சனலாக நிறைய யோசிக்கணும். நான் எதுக்கும் உட்பட்டவன் இல்லை, ஐ எம் த லிமிட்லெஸ், ஐ எம் த அனந்த ஸ்வரூபம், ஐ எம் த பூர்ணம்ங்கிறது வந்து ஃபேக்ட். இந்த ஃபேக்ட் தெரியாத மட்டும் என்னை பற்றி நான் எப்படி வச்சுட்டுருக்கேன், ஐ எம் த லிமிட்டட், ஐ எம் த இன்கம்ப்ளீட், நான் துக்கத்துக்கு துயரத்துக்கு உட்பட்டவன், இந்த உலகத்துக்கு நான் உட்பட்டவனாக இருக்கேன், ஃபேமிலிக்கு உட்பட்டவனாக இருக்கேன், என் பாஸுக்கு உட்பட்டவனோ உட்பட்டவன், புரியுது இல்லையா, ஐ எம் திஸ் லிமிட்டட் பீயிங் அப்படின்னு இருக்கு. இதுக்கு என்ன ரூட் காஸ் அப்படின்னா அவித்யா. உன்னை பற்றி நீ முழுமையாக தெரிஞ்சுக்காததுனால நீ உன்னை தப்பாக உன்னை நீ கன்க்ளூட் பண்ணியிருக்க. அப்போது அபூர்ணம், ஐ எம் த அபூர்ணம்ங்கிறத வந்து அவித்யா அப்படின்னு சொல்கிறது, கரெக்ட். அப்போது பூர்ணத்துவ அஜ்ஞானேன அபூர்ணத்துவ அத்தியாசா அப்படின்னு டெக்னிக்கலாக சொல்கிறது. பூர்ணங்கிற அறிவை இல்லாமல் அதனால் என்ன ஆகிறது, அபூர்ணங்கிற ராங் கன்க்ளூஷன், மிஸ்டேக் கன்க்ளூஷன் என்னை பற்றி நானே பண்ணுறேன், இதுதான் விஷயம், இதை தான் அவித்யான்னு குறிக்கிறது, கரெக்ட். அதனால் என்ன ஆகிறது, எது என்னுடைய நேச்சர் இல்லையோ, எது என்னுடைய இயல்பான தன்மை இல்லையோ அதுன்னு நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன், என்னை பற்றி எனக்கு தெரியாமல். ஆனால் எது என்னுடைய நேச்சர் இல்லையோ அதில் என்னால் இருக்க முடியாது. தலைவலி வந்தால் என்ன பண்ணுறோம், தலைவலியை எடுக்க ட்ரை பண்ணுறோம், கரெக்டா. உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ணுறோம், அந்த கஷ்டத்துலேருந்து விடுபடுறதுக்கான முயற்சி எடுக்கிறோம், கரெக்ட். அதே சுகமாக இருந்தால் சந்தோஷமாக இருக்கும்போது அப்படியே இருந்துடணுங்கிற முயற்சியும் பண்ணுறோம், இது ரொம்ப முக்கியம். ஹாப்பினஸ் இருக்கும்போது ஹாப்பினஸ்ஸாகவே இருக்கணுங்கிற முயற்சியில் இருக்கும் எப்போவுமே. துக்கம் வந்தால் அதை ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுவோம், சுகம் வந்ததுன்னா அதை ரீட்டைன் பண்ணுறதுக்கான எஃபர்ட் ஆனது கண்டினியூஸாக இருக்கும், புரியுறது இல்லையா. அப்போ எது என்னுடைய நேச்சர் இல்லையோ அதை நான் அதில் என்னால் நிலைச்சு நிற்க முடியல, அதை தான் இந்த உதாரணம் சொல்கிறோம். அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, என்ன பண்ணினா என்ன தின்னா எத்த தின்னா பித்தம் தெரியும், என்ன பண்ணினா என்னால் அந்த சென்ஸ் ஆஃப் கம்ப்ளீஷனை அடைய முடியும், அந்த சுகத்தை எப்படி அடைய முடியும், எப்படி பண்ண முடியும், எப்படி பண்ண முடியுங்கிறதுக்கான விஷயமாக நிறைய டிசைர்ஸ் உற்பத்தி ஆகும். நிறைய காமம், காமம் சொல்லும்போது ஆசையானது உற்பத்தி ஆகுது. ஒரு ஒரு ஆசை அடையிறதுனால என்ன ஆகிறது, அந்த விஷயத்தில் நீங்கள் கம்ப்ளீட் ஆகுது. ஒரு இன்கம்ப்ளீஷனை, அந்த பர்டிகுலர் விஷயத்தில் இருக்கக்கூடிய இன்கம்ப்ளீஷனை நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்க, அதனால ஒரு திருப்தி ஏற்படுறது. அந்த திருப்தி அகம் அப்படிங்கிற அறிவில் முழுமையாக இருந்துட்டோம்னா ஒரு விஷயத்துக்காக பாடுபட்டு அடையணுங்கிற தேவையில்லை, அதுதான் பூர்ணத்துவம்னு சொல்கிறது. நிலகுடம் தழும்ப வேண்டிய அவசியம் இல்லை, தழும்பாது, கரெக்டா. இது பண்ணிட்டேன்னா நல்லா படித்து ஒரு வேலை கிடச்சிட்டா செட்டில் ஆகிடுவேன், வேலை கிடச்சி வீடு வாங்கினா செட்டில் ஆகிடுவேன், வீடு வாங்கி ஒரு நல்ல பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணால் செட்டில் ஆகிடுவேன், கல்யாணம் பண்ணி நல்ல குழந்தை பிறந்ததுன்னா செட்டில் ஆகிடுவேன், அந்த குழந்தைய நல்ல ஸ்கூலில் சேர்த்தேன்னா செட்டில் ஆகிடுவேன், அந்த குழந்தை ஸ்கூலில் சேர்த்து நல்லா அதுக்கு ஒரு வேலை கிடைக்க மட்டும் அப்போ நான் செட்டில் ஆகிடுவேன், அந்த குழந்தைக்கு ஒரு கல்யாணம் பண்ணிட்டேன்னா செட்டில் ஆகிடுவேன், அந்த கல்யாணம் பண்ண குழந்தைக்கு இன்னொரு குழந்தை பிறந்துருதுன்னா செட்டில் ஆகிடுவேன், இப்படியே போயிட்டே இருக்கு, எங்கே முடியறது. அப்போது உன்னோட ஆசைக்கு அளவே இல்லை. அப்போ கண்டினியூஸ் எஃபர்ட் எங்கே இருக்கு, நான் என்ன பூர்த்தி பண்ணிக்கிறதுலையே இருக்கு. அது என்ன, அந்த எஃபர்ட் வந்து சாஸ்திரத்தில் படித்து அறிவை அடைஞ்சு நீ பண்ணினேன்னா புத்திசாலி, இது இல்லாமல் அதை பண்ணினா பூர்த்தி ஆகுமா, இதை பண்ணால் பூர்த்தி ஆகுமா, இதை பண்ணால் பூர்த்தி ஆகும்னு வெளியில் ஓடின்னு இருக்கேன், அதுதான் காமஹா, டிசையர், டிசையர் ஃபார் கம்ப்ளீட்டிங் மை செல்ஃப், டிசையர் டு எக்ஸ்பீரியன்ஸ் கம்ப்ளீட்னஸ், நான் அந்த பூர்ணத்துவம் அப்படிங்கிறத வந்து வெளியில் தேடின்னு இருக்கேன், கரெக்டா.
அப்போ அந்த ஸ்ட்ரகிள் ஆனது கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கு. புரியுது இல்லையா? ரொம்ப என்ன சிம்பிளாக சொல்லிகிட்டு இருக்கேன். ஆனால் என்ன புரிஞ்சுக்கணும், அது வெளியில் இல்லை அப்படிங்கிறது ஒரு புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு ஆசையை கம்ப்ளீட் பண்ணணும்னா, ஆசை அடையணும்னா என்ன பண்ணணும், சும்மா உக்காந்துட்டு இருந்தால் போதுமா? முடியாது. என்ன பண்ணணும், ஏதாவது பண்ணணும். ஏதாவது பண்ணினான்னா தானே கிடைக்கும், கரெக்ட்? ஏதாவது பண்ணினா தான் ஒரு ஆசையானது பூர்த்தி ஆகும், அச்சீவ் பண்ண முடியும். அதனால என்ன ஆகிறது, கர்மா. எங்கே இதெல்லாம் எங்கேருந்து சொல்கிறேன், இதோ இந்த ஸ்லோகத்தில் முதல் வரியில் முதல் வார்த்தை, அவித்யா காம கர்ம. அந்த கர்ம பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்கு? கர்ம பண்ணால் அதுக்குள்ளே தூங்கிட்டேலாம். கர்மம் பண்ணால் பலன் கிடைக்கும், கரெக்ட்? கர்மா பலனை கொடுக்கும். அந்த பலன் எப்படி இருக்கு, அந்த பலனை என்னன்னு சொல்லுவோம். இப்போ சொன்னேன்ல, புண்ணியம் பாவம், கரெக்டா? புண்ணியம் இருந்ததுன்னா, புண்ணியம் கிடைச்சிருதுன்னா என்னாகும், அந்த புண்ணியத்தனி அனுபவிச்சாகணும். பாவம் இருந்ததுன்னா பாவத்தனி அனுபவிச்சாகணும். அதுக்கு என்ன அனுபவிக்கிறதுக்கு என்ன வேணும், புண்ணிய பாவம் அனுபவிக்கிறதுக்கு என்ன வேணும், புண்ணியப்பா அனுபவிக்கிறதுக்கு இந்த உடம்பும் உலகமும் வேணும். உடம்பும் உலகணும்னா என்ன அர்த்தம், ஜென்மா வேணும். ஜென்மா வேணும்னா என்ன அர்த்தம், முன்னாடி மரணம் இருந்திருக்கணும். புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனம் புனரபி மரணம் வந்துட்டோமா? அப்போ கர்ம பலனை அனுபவிக்கிறதுக்கு ஜென்மா ஜென்மாவை எடுத்தாகணும். ஏன், ஏன்னா நீ கர்மம் பண்ணியானோ, ஏன் கர்மம் பண்ணியானோ, நீ உன்னுடைய காமங்கள்லாம் பூர்த்தி பண்ணணும். ஏன் காமங்களை பூர்த்தி பண்ணணும், ஏன்னா நீ ஃபண்டமெண்டலாக நான் அபூர்ணன்னு ஒரு ஸ்ட்ராங் மிஸ்டேக் மிஸ்கன்செப்ஷனில் இருக்க, இதுதான் பந்தம். அதுதான் வந்து சென்ஸ் ஆஃப் இன்செக்யூரிட்டி, சென்ஸ் ஆஃப் லிமிட்டேஷன், அந்த நோஷன் இதெல்லாம் சொல்லிட்டு வந்தேன் இத்தனை நாள். சப்போஸ் நீங்கள் மிச்ச கிளாஸ்லாம் அப்படி கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா இதை கனெக்ட் பண்ண முடியணும், கிளியர்? இதுதான் பந்தம். அப்போது பிரவிருத்தி நிவிருத்தி, பிரவிருத்தி நிவிருத்தி. சில விஷயங்களை அடைய வேண்டியிருக்கும், சில விஷயங்களை விட வேண்டியிருக்கும், கரெக்ட்? அப்போ இந்த கர்மா கர்ம பல சைக்கிள்குள்ளே நான் மாட்டின்ருக்கேன். ஏன்னா பேசிக்கலி இன்ஸ்டட் ஆஃப் ரெக்கக்னைசிங் மை செல்ஃப் ஆஸ் ஐ எம் த பூர்ணஹா, என்னாகிறது, ஐ ஹாவ் த மிஸ்டேக் நாலேஜ் ஆஃப் மை செல்ஃப் தட் ஐ எம் அபூர்ணஹா, ஐ எம் த காமி. இதுதான் சம்சாரம். இப்போ இதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு, இதை நிவர்த்தி பண்ணினேன்னா உனக்கு பூரண நிம்மதி, நித்திய சந்தோஷம், இதுதான் உனக்கு ஃப்ரீடமை கொடுக்கும் அப்படின்னு சொல்லும்போது இதை யார் பண்ணியானோ, எங்கள் ஆற்றுல இருக்கிற ஆத்துக்கார் பண்ணலாமா, இல்லை மாமி பண்ணுவாளா, இல்லை பையன் பண்ணுவானா, இல்லை பொண்ணு பண்ணுவானா, இல்லை அந்த ஆசையாக பேரம் பேத்தி பண்ணுவாளா? நான் தான் பண்ணியாகணும், அதை தான் இங்கே சொல்கிறார். நீ தான் பண்ணியாகணும். ஏன் அப்படின்னா சம்சாரமானது இப்படி இருக்குது, இன்டர்ட்வைன்டு அவித்யா, இது எதையுமே பிரிக்க முடியாது. அவித்யா காம கர்ம கர்ம பலன் எல்லாம் ஒன்றுத்துக்கு ஒன்று அப்படியே பின்னி பிணங்கி இருக்குது. அதனால் அவித்யா காம கர்மாதி பாஷபந்தம், இதுதான் பாஷபந்தம் விமோச்சிதும். இதிலேருந்து நீ முக்தி அடையிறதுக்கு கக சக்னுயாத் ஆத்மானம், உன்னுத்தரால் பண்ண முடியுமா? நீ தான் அதை பண்ணியாகணும். கல்பக்கோட்டி வருஷம் உன்னுத்தர் உனக்கு இல்லை, இந்த உலகம் உன்னை சுற்றி இருக்கிறவங்களை உனக்கு சப்போர்ட் பண்ணாலும் இந்த விஷயத்தை, அவித்யா யாருக்கு இருக்குது, பந்தம் எங்கே இருக்குது, இட் இஸ் சென்டர்ட் ஆன் மை செல்ஃப், செல்ஃப் இக்னரன்ஸ் வந்து செல்ஃப் நாலேஜில் தான் பண்ண முடியும் அப்படின்னு எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. நான் 56, ந யோகேன சாங்கேன கர்மணா நோன வித்யயா ப்ரஹ்மாத்மைகத்வ போதேன மோக்ஷ
மோக்ஷ சித்தியதி நான்யதாம் ந யோகேன ந சாங்கேன கர்மணானோ ந வித்யயாம் ப்ரஹ்மாத்மைகத்வ போதேன மோக்ஷ சித்தியதி நான்யதாம். எக்ஸலண்ட். ஏழை காலுக்கு ஆரம்பிச்சுவோம். இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் பெசநகருக்கு வரணும்னு வச்சுக்கோங்க. பெசநகருக்கு வரணும், பெசநகருக்கு வரத்துக்கு ஒரு பஸ்ஸு கொடுக்குறான். டி நகர்லேருந்து வரோன்னா 5B ஏதோ இருக்குது, 5 நம்பர் பஸ்ஸுன்னு வச்சுப்போமே. நடுவில் நீங்கள் வந்து என்ன இடம், கிண்டியில் ஏறுறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு சும்மா ஒரு இமேஜினேஷன், 5 நம்பர் பஸ்ஸில் ஏறிட்டேன். ஏறி அரை மணி நேரம் போனதுக்கப்புறம் பெசநகர் வரல, டி நகர் வந்துருத்து. நீங்கள் ஏறின நம்பர் கரெக்டு, கரெக்ட் பஸ்ஸு நம்பர் கரெக்ட், கரெக்டான பஸ்ஸில் ஏறிட்டேன். ஆனால் பஸ்ஸு எங்கே போயிடுது, ஆப்போசிட் சைடில் போயிடுது. பஸ்ஸே போயிடுதா, பஸ்ஸு மேலே மிஸ்டேக்கா, எம்எல்ஏ மிஸ்டேக்கா? அஞ்சாம் நம்பர் பஸ்ஸுன்னு உனக்கு சொன்னப்பட்டது. உனக்கு பஸ் ஒன்று வேறு சொல்லுவாள், கடைசி ஸ்டாப்பில் போய் இறங்கிக்கோ, அதுதான். அப்படியே ஏறி உக்காந்துருவோம், டக்குன்னு பார்த்தா டி நகர் வந்துடுத்து. அப்போ என்ன ஆகுறது, 5 நம்பர் பஸ்ஸு கரெக்டு, ரோடுக்கு அந்த பக்கம் ஏறுறதுல இந்த பக்கம் வந்து ஏறிட்டேன், கரெக்ட். என்னுடைய எஃபர்ட் வந்து கரெக்டு, கரெக்டான எஃபர்ட்டு தான் நான் போட்டிருக்கேன். என்னுடைய முயற்சியானது முழுமையாக இருந்திருக்கு. ஆனால் எந்த நோக்கம், எந்த திசையில் இருந்திருக்கு, ஆப்போசிட் சைடில் போயிடுது. அப்போ என்ன பண்ணணும், திரும்பி எங்கே ஆரம்பித்தோமோ அங்கே வந்துட்டேன், அங்கேருந்து சரியான டைரெக்ஷனில் போகணும், கரெக்ட். அப்போது உன்னுடைய நீ தான் முயற்சி எடுத்தாகணும் அப்பான்னு எம்பசைஸ் பண்ணினதுக்கப்புறம் இங்கேருந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சரியான டைரக்ஷனில் உன்னுடைய எஃபர்ட் இருக்கணும். ஆச்சாரிய கருணை பத்தியில், உங்களுடைய எஃபர்ட்டு முயற்சியானது சரியான திசையில் இருக்கணும், கரெக்ட். அது மட்டும் இல்லை, தேவையான அளவுக்கு, போருமான அளவுக்கு அந்த முயற்சியானது இருக்கணும். முயற்சி வந்து பாதியிலேயே போட்ட எஃபர்ட் இல்லை அப்படின்னா பாதியில் அது ஸ்டாப் ஆகிடும். அதை தான் எம்பசைஸ் பண்ண போகிறார். அதை எப்படி எம்பசைஸ் பண்ணுறாரு அப்படின்னா, ரைட் டைரக்ஷனில் எஃபர்ட் இருக்கணும், அதே நேரத்தில் ப்ராப்பர் எஃபர்ட் இருக்கணும். சரியான திசையிலையும் முயற்சி இருக்கணும், அந்த எஃபர்ட்டு கரெக்டாக இருக்கணும். மூணாவது வந்து, அந்த எஃபர்ட் வந்து போதுமான அளவுக்கு இருக்கணும். ரைட் எஃபர்ட், ப்ராப்பர் எஃபர்ட், அடிக்குவட் எஃபர்ட். இப்படி மூணாக நம்ம பண்ணணும். எதற்கு இது பண்ணணும் அப்படின்னா, நம்ம எதற்கு, நம்மளுடைய லட்சியம் என்ன, நம்மளுடைய லட்சியத்தை அடையிறதுக்கு இதை மூணும் பண்ணணும்னு சொன்னால், நம்மளுடைய லட்சியம் வந்து மோக்ஷம். அப்போ இந்த மோக்ஷங்கிற லட்சியத்துக்கு சரியான டைரக்ஷனில் இந்த முயற்சியானது இருக்கணும். அதே நேரத்தில் ப்ராப்பர் எஃபர்ட், எது ப்ராப்பர் எஃபர்ட்டு, இந்த மோக்ஷத்துக்கு வேதாந்த படிப்பு தான், அந்த ஞானம் தான் உனக்கு மோட்சத்தை கொடுக்குன்னு தெரிஞ்சுட்டு பண்ணணும், கரெக்ட். ஏன்னா நிறையா ஃபிலாசபீஸ் இருக்குது, யோகம் இருக்குது, சாங்கியம் இருக்குது, நியாயம் இருக்குது, வைசேஷிகம் இருக்குது, அப்புறம் பூர்வ மீமாம்சம் இருக்குது. இதெல்லாம் வேதத்தை சார்ந்து, வேதத்தை ஒத்துண்டு, இதுதான் மோட்சம், இதுதான் லட்சியம்னு சொல்கிறக்கூடிய தரிசனம். நம்ம எங்கே வந்திருக்கோம், அத்வைத்தம் உத்தரமீமாம்சத்துக்கு வந்திருக்கோம். அப்போ நீ எங்கேயோ போய் நாம சங்கீர்த்தனமே கலியுகத்தில் மோக்ஷம் அப்படின்னு சொல்லுவா, அங்கே போயிட்டேன்னு வச்சுக்கோ, ஏன் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இந்த ஜென்மா முடிஞ்சு அடுத்த ஜென்மாவில் அப்படியே கண்டினியூ பண்ணணும். மோக்ஷம்னா அவள் சொல்கிறது என்னது, ஒரு நல்ல லோக்கம், உன் புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி உனக்கு லோக்கம்,
நான் கர்ம நான் எல்லாம் சொல்ல போகிறது இந்த ஸ்லோகத்தில் கரெக்டாக. அப்போது வேதாந்த விசாரம் அல்லது இந்த சாஸ்திர படிப்பு மட்டுமே உனக்கு ஞானத்தை அல்லது மோட்சத்தை கொடுக்கறது. அப்போ வேதாந்த படிப்பு தான் எனக்கு மோட்சத்தை கொடுக்கறதுன்னா வேதாந்த படிப்புக்கு நான் என்ன இருக்கணும், அறிவு இருக்கணும், பேசிக்காக இன்டலெக்ட் இருக்கணும், ஓரளவுக்கு புத்தியை யூஸ் பண்ணணும், அப்புறம் சாதன சதுஷ்டய சம்பத்தியானது நான் அடையணும், முயற்சி பண்ணி அடையணும். அப்படி இருக்கக்கூடியவனுக்கு வேதாந்த படிப்பு தான் இந்த மோட்சத்தை கொடுக்கும், அதுதான் ப்ராப்பர் எஃபர்ட். சரி, அது மட்டும் பண்ணினா போதுமா அப்படின்னா குருக்கிட்ட போய் படிக்கணும், கரெக்ட். குருக்கிட்ட போய் என்ன பண்ணணும், ஸ்ரவணம் பண்ணணும். ஸ்ரவணம் பண்ணினா மட்டும் போதுமா, நிறையா யோசித்து அந்த விஷயத்தை உள்வாங்கி நிறையா மனனம் பண்ணணும் அல்லது விசாரம் பண்ணி கேள்விகள் வந்து அதை கேட்டு சம்சய நிவர்த்தி பண்ணணும், அதுதான் மனனம், கரெக்ட். அதுக்கப்புறம் நிதித்தியாசனம்னு ஒன்று தனியாக நமக்கு பர்சனலாக எக்ஸசைஸ் இருக்குது. புரிஞ்ச விஷயத்தை அடைஞ்ச அறிவை அசிமிலேட் ஆகணும். பாலில் சர்க்கரையை போட்டுடலாம், குடித்தா என்ன சர்க்கரையே போடலைன்னு சொல்லுவா, என்ன பண்ணணும், கலக்கணும். அது மாதிரி அடைஞ்ச அறிவை அசிமிலேட் ஆகணும், பாலில் சர்க்கரையை கலக்கிறாங்க. அப்போ ஸ்ரவணம் மட்டுமே பண்ணி குருக்கிட்ட கேட்டேன் எல்லாம் புரிஞ்சிருத்தோன்னு இல்லாமல் மனனும் நிதித்தியாசனம் முழுமையாக பண்ணணும், அதை தான் இங்கே வந்து சொல்ல போகிறார். அதனால் என்ன சொல்கிறாருங்க, யோகேன ந மோக்ஷ சித்தியதி. யோக சாஸ்திரம்னு இருக்கு, யோக சாஸ்திரம் கேள்விப்பட்டிருக்கீங்களோ பதஞ்சலி. அந்த யோக சாஸ்திரம் என்ன சொல்கிறது அப்படின்னா, இங்கே என்ன சொல்கிறாருன்னா ஸ்லோகத்தில், யோகத்தினால உனக்கு மோக்ஷம் கிடையாது. சரியா, யோகம்னா என்னன்னு சுருக்கமாக பார்த்துட்டு அடுத்ததுக்கு போகலாம், ஏன்னா இது ரொம்ப டீட்டெயிலாக யோக சாஸ்திரம், அது ஒரு பெரிய ஃபிலாசபி. அது யோகம்ங்கிறது வந்து முக்கியமாக அஷ்டாங்க யோகத்தை குறிக்கிறது. எது அஷ்டாங்க யோகம்னா, நமக்கு யோகா அப்படின்னு தெரியும், அந்த போஸ்டர்லாம் பண்ணுறது யோகா அப்படின்னு தெரியும். ஆனால் யோக சாஸ்திரத்தில் வரக்கூடிய ஒரு விஷயம் ஆசனம், அதான் யோக ஆசனம் பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லோரும். அந்த யோகம் என்னது, யமா நியமா ஆசனா பிராணாயாம பிரத்யாகாரா தாரணா தியானா சமாதி, இந்த அஷ்டாங்க யோகத்தினால சித்தவருத்தி நிரோதா. சித்தம்னா உன்னுடைய மனசை ஒருமுகப்படுத்தி, மனசை உன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்து சாந்தமாக பிரசாந்தமாக வச்சுக்கிறது யோக சாஸ்திரத்துடைய கோல். அப்படியே சில பேர் அப்படியே சாந்தமாக இருப்பா, அப்படியே தியானத்திலேயே உட்காந்துருப்பா, அதுதான் மோட்சமா அப்படின்னா அது மோட்சம் கிடையாது. ஏன், உன்னை பற்றி நீ முழுமையாக தெரிஞ்சுக்காத மட்டும், நீ என்ன தான் சாதனை பண்ணி தியானத்துக்கு போய் சமாதி அடைஞ்சு என்ன யமானியமெல்லாம் ரொம்ப பெரிய அஹிம்சா சத்ய மஸ்தேய எல்லாம் சொல்கிறது, ஒரு 10 கமாண்ட்மெண்ட் சொல்கிறது, பிரம்மச்சரியம் அப்புறம் சந்தோஷம் தபஸ் சுவாத்தியாயம் இதெல்லாம் சொல்கிறது. இதெல்லாம் நீ அடைஞ்சா கூட உன்னை பற்றி நான் ஞானம் அடையாத மட்டும் நீ சம்சாரி தான். அதனால் நீ யோக சாஸ்திரத்தை முழுமையாக நீ பயிற்சி அடைஞ்சு அந்த விஷயத்தை நீ முழுமையாக அந்த லட்சியத்தை அடைஞ்சேனா அதனால் உனக்கு மோட்சம் கிடையாது அப்படின்னு சொல்கிறது. ந யோகேன மோக்ஷ சித்தியதி. ஏன் அப்படி அப்படின்னா, யோகமானது வந்து துவைத சாஸ்திரம். எது துவைத்த சாஸ்திரம் அப்படின்னா, நான் ஒருத்தர் இருக்கேன், இந்த உலகம் ஒன்று இருக்குது, இதெல்லாம் படைத்த ஒரு பகவான் ஒருத்தர் இருக்கான். சரியா, அப்போது இங்கே ஆத்மா பற்றி சொல்லாமல் அனாத்மா பற்றி முழுமையாக ஃபோக்கஸ் இருக்குது. ஆத்ம ஞானேன ஆத்ம அஜ்ஞான நிவர்த்திஹி. அப்போது என்ன தான் நீ யோகத்தில் போய் அடைஞ்சாலும் நீ அடையக்கூடிய விஷயம் ஒரு அனாத்மா விஷயமாக தான் இருக்கும். மனசை கட்டுப்படுத்துறதுங்கிறது மனசு ஆத்மாவா அனாத்மாவா, மனசு ஆத்மாவா அனாத்மாவா, அனாத்மானா என்ன, அனாத்மானா என்னன்னே சொல்லலையே. ஆத்மான்னா அகம் நான் மை செல்ஃப், அனாத்மான்னா எது நான் இல்லையோ அது அனாத்மா. எது நான் இல்லை, எது நான் இல்லை, இந்த உடம்பு நானா. இந்த இடத்துல டெக்னிக்கலாக என்ன புரிஞ்சுக்கணும்னா,
எது எனக்கு அனுபவத்தில் இருக்கோ இந்த பூ இந்த உலகம் மாதிரி, எது எனக்கு எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கோ, வாட் எவர் இஸ் எ ஆப்ஜெக்ட் ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் நாட் மீ, அது அனாத்மா. புரியுதுன்னோ? அப்போது இங்கே என்ன சொல்ல வருது அப்படின்னா, இந்த எப்போ நான் வந்து ஒரு பகவானை வந்து ஒரு ஆப்ஜெக்டாக இதுதான் பகவான் அப்படின்னு வச்சுருக்கேனோ, எனக்கு வேறாக வச்சுருக்கேன், எனக்கு வேறாக வச்சேன்னா அது என்னது? அனாத்மா ஆகிடுறது. கரெக்டா? அப்போது அங்கே துவைத்தம் இருக்குது. நான் ஒருத்தர் இருக்கேன், பகவான் ஒருத்தர் இருக்கான், நான் ஒருத்தர் இருக்கேன், இந்த உலகம் ஒன்று இருக்குது. அப்படி இருக்கிற மட்டும் உனக்கு சம்சார நிவர்த்தி ஆகாது. ஏன்னா நீ வேற, இன்னொன்று உனக்கு வேறாக இன்னொன்று இருக்குது. அப்போ பூர்ணத்துவம் வராது, பூர்ணத்துவம் இருக்காதங்க. அதுக்கு நீ லிமிட்டட், உனக்கு அது லிமிட்டட். புரியுது இல்லையா? அப்போது இங்கே ஜீவ ஈஸ்வர ஜெகத்து பேதம் இருக்கிற மட்டும், துவைத்தம் இருக்கிற மட்டும், அது உனக்கு சம்சாரத்தை நிவர்த்தி பண்ணாது. புரியுறதா? ஆத்மா அனாத்மா துவைத்தம் இருக்கிற மட்டும் உனக்கு சம்சார நிவர்த்தி ஏற்படாது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்போ யோக சாஸ்திரம் என்ன பண்ணுறதுன்னா, என்ன என்னுடைய மென்டல் ஃபிசிக்கல் இது எல்லாத்தையும் பண்ணி ஓரளவுக்கு ஒரு ஏகாகிரதமான ஒரு புருஷனை ரெடி பண்ணுறது. அவள மகான்னு சொல்லுவோம், பெரிய சக்தி இருக்குது, சித்தி இருக்குது, எல்லாம் சொல்லுவோம். ஆனால் நீ யாருன்னு கேட்டால், நான் இருக்கேன், பகவான் என்னை படைத்தான், லிமிட்டட் நோஷன் தான் இருக்கும். அதனால் உனக்கு மோட்சம் கிடையாது. யோகேன ந மோக்ஷா சித்தியதி. அடுத்தது என்னது? ந சாங்கியன, சாங்கியன ந மோக்ஷா சித்தியதி. அடுத்தது, அடுத்த ஃபிலாசபி வந்து சாங்கியம். சாங்கிய தரிசனம் எப்படி இருக்குது? சாங்கிய தரிசனமும் யோகம் மாதிரியே ரொம்ப க்ளோஸ் தான். ஆனால் என்ன, அவள் வந்து ஈஸ்வரான்னு ஒன்று கிடையாது, ஜீவ ஜெகத்து தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அதுவும் துவைத்த தரிசனம் தான். என்ன அது வந்து? கபில முனி செஞ்சது. எங்கே துவைத்தம் இருக்கோ, உபனிஷத் சொல்கிறது த்விதீயாத்மம் பயம் பவதி. எங்கே ரெண்டு விஷயம் இருக்கோ அங்கே பயம் ஏற்படும். பயம்ங்கிறது வந்து சம்சாரத்தை குறிக்கிறது. கரெக்ட். அத்வைத்தம் என்ன சொல்கிறது? இருக்கிறது பரமாத்மா பிரம்ம வஸ்து தான், இருக்கிறது ஒரு விஷயம்தான் அப்படிங்கிறதுனால உனக்கு துக்கமோ சம்சாரமோ கிடையாது. தூங்கும்போது எவ்வளோ பேர் இருக்கா? நீ தூங்கும்போது எப்படி இருக்க? ஃபஸ்ட்டு உன்னுடைய மனசு இந்திரியம் இந்த உலகம் எல்லாம் ஆஸ் தோ ரிசால்வ்டு. உலகம்லாம் அப்படியே ரிசால்வ் ஆன மாதிரி இருக்குது, மனசெல்லாம் ஒடுங்கிறது. இப்போ தூங்கத்தில் அப்பா ஃப்ரெஷ்ஷாக ஏந்துட்டேன் அப்படி சொல்கிறோம் இல்லையா? அது உனக்கு ஒரு ஒரு சின்ன ட்ரெய்லர் எக்ஸாம்பிள், உதாரணம். தூக்கம் தான் மோட்சம் சொல்லக்கூடாது, ஒரு உதாரணம் அது. அப்போ எங்கே அத்வைத்தமோ அங்கே பூர்ணத்துவம், அங்கே மோட்சம். அப்போ துவைத்தம் இருக்கிற மட்டும் உனக்கு சம்சாரம் துக்கம் துயரம் பேதமானது தொடரும், அதனால் உனக்கு முக்தி கிடையாது. டிபெண்டன்சி இருக்கும் துவைத்தம் இருந்தால். இங்கே சொல்கிறது முக்திங்கிறது வந்து இன்டிபெண்டன்ஸ் ஃப்ரீடம். புரியுது இல்லையா? அதனால் ந சாங்கியன மோக்ஷா சித்தியதி. சாங்கியத்தினால மோக்ஷத்தை அடைய முடியாது. எதுக்கு இதை சொல்கிறாரு பார்ப்போம். அடுத்த லைனில் சொல்லுவார், கர்மனா ந, கர்மத்தினால உன்னால் முக்தி அடைய முடியாது. இந்த மந்திரம் கேட்டிருப்போம், ந கர்மனா ந பிரஜயா ந தனேன தியாகேன ஏவ அமிர்தத்வமானுஷு. யாராவது சன்னியாசி ஆத்துக்கு வந்தால் இந்த மந்திரம் சொல்லுவாள், கேட்டிருப்பேல் நினைக்கிறேன். கர்மத்தினால மோட்சம் கிடையாது. கர்மம் என்ன கொடுக்கும்? மேக்சிமம் உனக்கு புண்ணிய பாவத்தை கொடுக்கும். நீ அதை யோகமாக பண்ணினேன்னா அல்லது ஈஸ்வர அர்ப்பணமாக பண்ணினேன்னா அது உனக்கு வந்து சித்த சுத்தியை கொடுக்கும். முதல்ல ஒரு ஸ்லோகம் பார்த்தோம், சித்தசிய சுத்தையே கர்ம, உன்னுடைய அந்த கர்ணத்துடைய சுத்தி கொடுக்கும் அல்லது மனப்பக்குவத்தை எடுத்து கொடுக்கும். மென்டல் மெச்சூரிட்டி கொடுக்கக்கூடியது வந்து கர்மா. கரெக்ட். அப்படி கர்மத்தினாலேயே மோட்சம் கிடையாது. ஓஹோ சரி, அப்போ எதுக்கு இந்த கர்மா பண்ணணும், என்னுடைய டியூட்டிலாம் எதுக்கு பண்ணணும், வேஸ்ட்டு தானே. நல்லா புரிஞ்சுக்கணும், கர்மம் மோட்சத்தை கொடுக்காது. ஆனால் கர்மம் வந்து பயனற்றதுன்னு சொல்லலை. கரெக்ட்.
கர்மா மோக்ஷத்தை கொடுக்காது, முக்தியை கொடுக்காது. ஆனால் கர்மம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி யூஸ்ஃபுல். ஏன், மோக்ஷத்துக்கு என்ன தகுதி தேவையோ அது கர்மம் தான் கொடுக்கும். நீ சாதனை சதுஷ்டய சம்பத்தி சொன்னல, அது ஒன்று கர்மா பண்ணினா தான் அது கிடைக்கும். கர்மத்தினால தான், கர்மத்தோடைய எண்டு அல்டிமேட் என்ன அப்படின்னா சித்த சுத்தி அல்லது சாதன சதுஷ்டய சம்பன்னம். கிளியர்? அப்போது அதனால் இங்கே நிறைய பேர் ஆர்கியூ பண்ணுவா, சங்கரர் வந்து கர்மத்தை வந்து கண்டிக்கிறார், அவர் அப்ஜெக்ட் பண்ணுறார். அப்ஜெக்ட் பண்ணலை. அது எவ்வளோ, அது அதுக்கு எவ்வளோ பயன் இருக்குது, எங்கே அது பயன்படாதுங்கிறது வந்து வெளிச்சம் போட்டு காட்டுறேன். கிளியர்? அப்புறம் ந வித்யா, இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட். வித்யாங்கிறது வந்து நம்ம ஞானம் அறிவு அப்படின்லாம் சொல்லணும், இங்கே ந வித்யாங்கிறது வந்து சரியாக புரிஞ்சுக்கணும். வித்யாங்கிறது வந்து இங்கே உபாசனா அல்லது தியானத்தை குறிக்கிறது. கர்மன்னு சொல்லும்போது காயிக வாச்சிக்க, காய்கன்னு என்ன, கை கால் மூவ் பண்ணி செய்யக்கூடிய கர்மா, வாச்சிக்கன்னா பேசி செய்யக்கூடிய கர்மா. உபாசனான்னு சொல்லும்போது, தியானம்னு சொல்லும்போது அது மானசீக கர்மா ஆகுது. கிளியரா? அப்போது நீ போய் தியானத்தில் உட்காந்துட்டு 20 வருஷம் 50 வருஷம் அப்படியே தியானம் பண்ணினா உனக்கு மோட்சமானா அது மோட்சத்தை கொடுக்காது. எது மோட்சத்தை கொடுக்கும்? பிரம்மாத்ம ஐக்கியத்வ போதேன, பிரம்ம ஆத்ம ஐக்கிய போதேன மோக்ஷா சித்தியதி. கடைசியில் ஒரு அட்ஜெக்டிவ் போட பாருங்க, ந அந்யதா, வேற விஷயம் உனக்கு மோட்சத்தையே கொடுக்காது ஓய் அப்படிங்கிற, ந அந்யதா, வேறு ஒரு விஷயம் உனக்கு மோட்சத்தை அளிக்காது. பிரம்ம ஆத்ம போதேன, பிரம்ம ஆத்ம ஐக்கிய போதேன, ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியத்தோடைய அறிவினால மட்டுமே தான் உனக்கு மோட்சம் அப்பா அப்படின்னு எடுத்து சொல்கிறார். அதனால் என்ன அப்படின்னா, என்ன நம்ம என்ன தான் ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸ் பண்ணாலும், என்னெல்லாம் நம்ம என்ன இத்தனை நாள் வந்து நம்மளுடைய பயிற்சியிலையும் நம்மளுடைய சாதனையிலையும் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்லையும் என்னெல்லாம் உங்களுக்கு விரதம், என்னெல்லாம் நீங்கள் தியானம் பண்ணுறீங்களோ, என்னெல்லாம் நீங்கள் பூஜை பண்ணுறீங்களோ, கோவிலுக்கு வர்றது போகிறது எல்லாம் நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க இல்லையா, இது எல்லாமே என்ன ஆகிறது, இதோடைய எண்ட் ரிசல்ட் என்ன, இதனாலேயே நான் பூர்ணத்தை அடைஞ்சிடுவேன், எனக்கு இந்த இதனாலேயே எனக்கு மோட்சம் கிடச்சிடும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தேன்னா மோட்சம் அதனால் கிடையாது. அப்போ அதெல்லாம் வேஸ்ட்டா அப்படின்னா அது கண்டிப்பாக வேஸ்ட்டு கிடையாது. மோட்சம் அடையிறதுக்கு அதை இன்னும் தீவிரமாக பண்ணணும். என்ன பண்ணணும், அதெல்லாம் பண்ணுறதுனால உனக்கு மோட்சத்துக்கு இந்த ஞானத்துக்கு என்ன விதமான தகுதி அல்லது சாதன சதுஷ்டய சம்பத்தி தேவையோ அதை உனக்கு முழுமையாக கர்மம் தான் கொடுக்கும், சமய வாழ்க்கை தான் கொடுக்கும், அது பலனாக இருக்குது. ஆனால் அதுவே உனக்கு மோட்சத்தை முக்தியை கொடுத்துருமானா கொடுக்காது. அப்போ என்ன பண்ணணும், இந்த சிஷ்யம் மாதிரி குருக்கிட்ட வந்து அந்த ஞானத்தை எனக்கு சொல்லுங்கோ அப்படின்னு முட்டி போட்டு கேட்டு தெரிஞ்சுட்டேன்னா சிரவணம் மனனம் நிதித்தியாசனத்து மூலியமாக உனக்கு இந்த ஞானத்தை கிடைக்கும், ஞானமானது ஏற்படும். கிளாஸு வரணுன்றார், கிளாஸை வந்து தொடர்ந்து கேட்கணும், மிஸ் பண்ணக்கூடாது. இடி மின்னல் மழை வந்தாலும் கிளாஸுக்கு வரணும் அப்படின்னு இன்டைரக்டாக சொல்கிறேன். ந அந்யதா, நான்ய பந்தா ந வித்யதேய அயனாய. இது நம்ம சாதாரணமாக அப்படியே மனத்தை சொல்லிகிட்டே இருப்போம். ந அந்ய பந்தா, வேறு ஒரு விஷயத்தினால உன்னால் முழுமையாக பூர்ணத்தத்தை உன்னால் அடைய முடியாது. ஞானத்தினால தான் அடையணும். ஞானம் என்னது, குரு சாஸ்திர வாக்கிய ஞானேன, குரு வாக்கிய சாஸ்திர உபதேசேன ஞானா, அதனால தான் உனக்கு மோட்சம் அப்படின்னு எம்பசைஸ் பண்ணுறோம். அடுத்தது என்னது, 57, வீணையா ரூப சௌந்தர்யம், வீணாயா ரூப சௌந்தர்யம் தந்திரிவாதன சௌஷ்டவம் பிரஜாரஞ்சான மாத்திரம் தத்
நஸ்ஸாம் ராஜ்யாய கல்பதே வீணயா வீணாயா ரூப சௌந்தர்யம் தந்த்ரீ வாதன சௌஷ்டவம் ரஜாரஞ்சன மாத்ரம் தத் நஸ்ஸாம் ராஜ்யாய கல்பதே. எக்ஸலண்ட். அப்போ இங்கே என்ன விஷயம் அப்படின்னா, ஞானி ஞானத்தை அடைந்தவன் ஞானி, இது வந்து சாதாரணமான ஒரு ஸ்டேட்மெண்ட், கரெக்டா? ஃபிசிக்ஸ் நல்லா படித்து பிஹெச்டி புரிஞ்சினவன் வந்து ஃபிசிக்ஸ் ஞானி, நல்லா ஸ்பேஸு இந்த சயின்ஸு இதெல்லாம் புரிஞ்சினவன் வந்து சயின்ஸ் ஞானி, சமையல் நல்லா பண்ணி எக்ஸ்பர்ட்டாக இருக்கக்கூடியது சமையல் ஞானி சொல்லலாம் இல்லையா? அல்லது யாரு யாருக்கு ஒரு வித்யா கிடச்சிருக்கோ அந்த வித்யாவை அடைந்தவன் வந்து வித்வான் சொல்லலாம் இல்லையா? கரெக்ட். இங்கே இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்ன நம்மளுடைய வேதத்தில் என்ன சதுர்தச வித்யா இருக்கு, சதுர்வேதம், சிக்ஷா, கல்ப, வியாக்கரண, நிருப்த, சந்தஸ், ஜோதிஷம், தர்மசாஸ்திரம், அர்த்தசாஸ்திரம், அப்புறம் காந்தர்வ சாஸ்திரம் அப்படின்னு 14 வித்யா இருக்குது. இதுதான் நம்மளுடைய ஆக்சுவல் எஜுகேஷன் சிஸ்டம். அதை போய் மாற்றிவிட்டான், நம்மளும் சரின்னு மண்டையாட்டிட்டோம். இந்த சதுர்தச வித்யா தான் நம்மளுடைய ஆக்சுவல் எஜுகேஷன். ஒரு எஜுகேஷனுடைய நோக்கம் என்னென்னா, ஒன்றை வந்து சுதந்திரமாக்கி பூர்ணமாக்குறது தான் எஜுகேஷனுடைய நோக்கம். அப்படி தான் இருக்குது. நம்ம எப்படி போயிட்டோம், மெட்டீரியலாக எப்படி சம்பாதிச்சு எப்படி பிழைக்கலாங்கிற எஜுகேஷனுக்கு போயிட்டோம், புரியுதோ? அப்போது அந்த மாதிரி சப்ஜெக்ட் எல்லாமே என்ன, அதை தெரிஞ்சுண்டவனும் வித்வான், சரியா? அதே மாதிரி ஆத்ம ஞானம், வேதாந்த ஞானம், 4 வேதமும் தெரிஞ்சுட்டவன் என்ன, தர்மசாஸ்திரத்தை தெரிஞ்சுட்டவன், அர்த்த சாஸ்திரத்தை, அவனும் ஞானி தான். அதே மாதிரி ஆத்ம ஞானம், ஆத்மா ஞானம். இங்கே என்ன பண்ணுறாருனா, டெலிபரேட்டாக அங்கே அடையக்கூடிய ஞானமும் இங்கே அடையக்கூடிய ஞானமும் ரெண்டு வேறு வேறு, ரெண்டு வேறு வேறுன்னா ஒன்றா பார்த்துடாத, சரியா? அப்போது உபனிஷத்து என்ன பண்ணுறது, மிச்ச எல்லா வித்யா அல்லது எதெல்லாம் உனக்கு ஒரு விஷயத்தோடைய அறிவை கொடுக்கறதோ அல்லது அனாத்மாவுடைய அறிவு எது கொடுக்கறதோ அதை வந்து அபராவித்யா அப்படின்னு சொல்கிறது. எது வந்து ஆத்மாவை பற்றி சொல்கிறதோ, என்னை பற்றி எது சொல்கிறதோ அது வேதாந்தம், அதை பராவித்யா அப்படின்னு சொல்கிறது. ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆனால் இது ரெண்டுத்துக்கும் என்ன பண்ணுறது, வேதம் என்ன பண்ணுறது, எப்படி இன்னொரு லோகத்தை அடையலாம், சரியா? எப்படி வந்து எல்லா விதமான தேவதாவை ஸ்துதி பண்ணலாம், அந்த தேவதாகவே எப்படி ஆகலாம், தேவதா வந்து உனக்கு சித்தி ஆகிற மாதிரி என்னெல்லாம் பண்ணணும், என்ன இப்படி முழுசாக எல்லாமே உனக்கு சொல்கிறது. சொர்க்கலோகம் எப்படி போகிறது, பிரம்மலோகம் எப்படி போகிறது, இதை பண்ணா என்ன பலன், அதை பண்ணா என்ன பலன் அப்படின்னு உனக்கு டீட்டெயிலாக எல்லா அறிவும் கொடுக்கறது. அதுவும் ஞானம்தான், அவளும் வித்யா தான், வித்வான் தான். ஆனால் இது எல்லாமே அனாத்ம ஞானம் அல்லது ஒன்றை பற்றி சொல்லலை, ஒன்றை பற்றி இல்லாத ஒரு அறிவு, கரெக்டா? அப்போது வேதாந்தம் மட்டும் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ஒன்றை பற்றின அறிவை கொடுக்கறது அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி எப்படி நீ முறையாக ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிறியோ, எந்த சாஸ்திரம், தர்மசா யோக சாஸ்திரம், சாங்கிய சாஸ்திரம், எதை படித்தாலும் உனக்கு முறையாக சொல்லி கொடுக்கப்படுறது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுக்கப்படுது. இங்கேயும் வேதாந்த வகுப்பு எப்படி இருக்குன்னா, அதை தான் இந்த கிளாஸு கிளாஸ்னு சொல்கிறோம். இந்த வேதாந்த வகுப்பு எப்படி இருக்குது, இதுவும் முறையாக சிஸ்டமேட்டிக்காக நம்ம படிச்சுட்டுருக்கோம். முதல்ல நீ யார், ஞானம்னா என்ன, லட்சியம்னா என்ன, என்ன இந்த ஞானத்துக்கு எந்த மாதிரி தகுதிகள் வேணும், இந்த தகுதி அடைஞ்சவன் என்ன செய்யணும், இந்த இந்த தகுதி அடைஞ்சவன் வந்து எப்படிப்பட்ட தகுதி அடையணும், எந்த மாதிரி குருக்கிட்ட போகணும், இந்த குருக்கிட்ட வந்து என்ன நீ எதிர்பார்க்கணும், எப்படி அவர்கிட்ட படிக்கணும் அப்படின்னு சிஸ்டமேட்டிக்காக சொல்லி, இந்த ஞானம்ங்கிறது வந்து யார், ஜீவாத்மா யார், தொம்பத விசாரம், பரமாத்மா யார், தத்பத விசாரம், இது ரெண்டுத்துக்கும் எப்படி ஐக்கியமாகிறது, பிரம்மன்னா என்ன, பகவான்னா என்ன அப்படின்னு முறையாக இங்கே வகுப்புக்கு ஒரு ஒரு கிளாஸுக்கும் கனெக்ஷன் இருக்குது, சிஸ்டமேட்டிக்காக படிச்சுன்னு வரும். உபன்யாசம் பொதுவாக என்ன இருக்கும், இன்றைக்கி வந்து பக்தி,
நாளைக்கு வந்து சக்தி அப்படின்னு ஒரு ஒரு டாபிக் ஒரு ஒரு நாள் பேசிட்டு போயிடணும். ஆனால் இது எப்படி நீ வந்து உன்னுடைய ரெகுலர் எல்லா வித்யால படிக்கக்கூடிய எப்படி சிஸ்டமேட்டிக் எஜுகேஷனோ அதே மாதிரி இங்கேயும் படிக்கிற. இது ரெண்டுமே சிமிலர் தான், ஆனால் எங்கே வேறுபடுறது அப்படின்னா, ஆத்ம வித்யானால உனக்கு பிரம்மாத்ம ஐக்கிய போத ஞானமானது ஏற்படுறது. நீயும் ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கிய ஞானம் ஏற்படுறதுனாலவே உனக்கு மோக்ஷமானம் கிடைக்கிறது, மோட்சம் கிடைக்கிறது, மோட்சம் லபிக்கிறது. ஆனால் நீ வேற எந்த வித்யா படித்தாலும் அந்த வித்யாவோட நாலேஜ் இருக்குமே தவிர மோட்சமானது கிடைக்காது. இன்னொன்று, இப்போது டென்டல் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னா டென்டல்லே ஆர்த்தோ டென்டல் இருக்கா, அப்புறம் நியூரோலாஜி டென்டல் இருக்கா, ஆர்த்தோ டென்டலுக்கு நியூரோலாஜி டென்டல் தெரியாது, இவனுக்கு அது தெரியாது. இது எல்லாம் தெரிஞ்சவத்தான் இருப்பான், அவன் நடுவில் கம்பேரிசன் இருக்கும், புரியுதா? அப்போது எவ்வளோக்கெவ்வளோ ஒரு சப்ஜெக்டை டீப்பாக போகிறோமோ அவ்வளோக்கெவ்வளோ என்னாகிறது, மிச்ச சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய இக்னரன்ஸும் அதிகமாகிறது. இது எல்லாமே ஜென்ரலாக அனாத்ம வித்யாவுக்கு பொது, அபரா வித்யாவுக்கு இது காமன். ஆனால் ஆத்ம வித்யா எப்படி இருக்கு, ஏக விஜானேன சர்வ விஜானம் பவதி இதுன்னு உபநிஷத்தில் மாணவன் கேட்குறான். எதை ஒன்றை தெரிஞ்சுண்டா எல்லாவற்றையும் தெரிஞ்சதுக்கு சமம் அப்படின்னு கேட்குறான். அப்போ என்னாகிறது, இங்கே ஆத்ம ஜானத்தினால உனக்கு மோட்சமானது கிடைக்கிறது, அனாத்ம ஜானத்தினால உனக்கு உன்னுடைய செல்ஃப் இக்னரன்ஸ் அஜானமானது நிவர்த்தி ஆகிறது இல்லை அப்படின்னு அந்த பேசிக் டிஃப்ரென்ஸை சொல்லி டீச்சிங் மெத்தடு பிரக்ரியா மெத்தடாலஜி எல்லாம் சேமாக இருக்கிறதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறேன். ராஜா, ராஜான்னு ஒரு சொல், சம்ஸ்கிருதத்தில் ராஜான்னு ஒரு சொல் எடுத்துட்டேன்னா அதற்கு வந்து ரூட் சொல் என்ன, ரஞ்சு, ரஞ்சுன்னா ரஞ்சனம், ரஞ்சனம்னா மனோரஞ்சனம். ராஜாங்கிற சொல்லுக்கு ரஞ்சனம்னு அர்த்தம் இருக்கு. ஆனால் ராஜா யாரு, ரஞ்சனம் மட்டும் இல்லாமல் அவனுக்கு பிரபுத்துவம் சுவாமித்துவம், அவன் தான் மாஸ்டர், அவன் தான் லீடர், இந்திரஹா சொல்கிறோம், கரெக்ட். ஆனால் அந்த சூப்பர் சிங்கரில் ஒருத்தர் பாடினா எல்லாரும் கிளாப் தட்டி வா வண்டர்ஃபுல் இப்படி சொல்கிறா இல்லை, அதுவும் ரஞ்சனம் தான், மனோரஞ்சனம் தான், கரெக்ட். வேர்டு ஒன்று தான், என்ன அர்த்தம் எப்படி மாறுறது பார்த்தீங்களோ, அந்த மாதிரி ஒரு அர்த்தம் எடுத்து சொல்கிறாரு. வீணாயா ரூப சௌந்தர்யம், வீணை வாசிக்கிற ஒரு ஒரு மாஸ்டர் ஒரு ஆர்டிஸ்ட் என்ன பண்ணுறான், எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுறான். வீணை வாசித்து அதுலேருந்து வரக்கூடிய சவுண்டு, அதுலேருந்து வரக்கூடிய அந்த வீணை வாசிக்கிறவுடைய அந்த வித்வான் என்ன பண்ணுறான், எல்லா மனசையும் கவர்ந்து மனோரஞ்சகமாக இருக்கான். அவன் ராஜா. ஆனால் என்னது, பிரஜா ரஞ்சன தன் மாத்திரம் சாம்ராஜ்யம் ந கல்பதே. ஆனால் அவனை நீ மனோரஞ்சகம் ராஜான்னு சொன்னால் கூட அவன் வந்து மகாராஜாவா, சாம்ராஜ்யம் இருக்கா, கிடையாது. எப்படி ஒரே விஷயத்துக்கு ரெண்டு இடத்துல வேறுபடுறதோ, டீச்சிங்கோட பிரக்ரியா ஒன்றா இருந்தால் கூட இந்த ஆத்ம வித்யாவோடைய விஷயம் அந்த வேர்ட்ஸு குரு வாக்கியத்தில் வர்றதுனால உனக்கு நீ இருக்கிற பந்தத்திலேருந்து விடுதலையை கொடுக்கறது. அதே நேரம் மிச்சம் இருக்கக்கூடிய வித்யா அனாத்ம வித்யா அபரா வித்யா என்ன பண்ணுறது, ஒன்றை பந்தத்திலேருந்து விடுபடுத்துறது இல்லை. அப்படி நீ இந்த ஆத்ம வித்யாவை நன்னா புரிஞ்சுக்கோ, நன்னா இதை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு இங்கே வந்து நீ ராஜான்னு சொன்னால் கூட சாம்ராஜ்யம் கிடையாது. வீணை வாசிக்கிறவனை வந்து ராஜான்னு சொல்லலாம், ஏன்னா அவன் மனோரஞ்சகம் பண்ணுறான். ஆனால் அவன் வந்து சாம்ராஜ்யம் அவனுக்கு எப்படி இல்லையோ, சாம்ராஜ்யம் எப்படி அவனுக்கு கிடையாதோ, அதே மாதிரி டீச்சிங் மெத்தடு ஒன்றா இருக்குது. ஆத்ம ஞானமானது வந்து உனக்கு பந்தத்திலேருந்து முக்தியை கொடுக்கறது, அனாத்மா வித்யா அபரா வித்யா வந்து உனக்கு அப்படியே பந்தத்தை கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படி இந்த ஆத்ம வித்யாவை ஒழுங்காக புரிஞ்சுக்கோ, எல்லா ஸ்டடீஸும் பண்ணுற மாதிரி இதையும் பண்ணிடாத அப்படின்னு எச்சரிக்கை பண்ணுறாரு. ஃபர்தராக என்ன சொல்கிறாருங்கிறது அடுத்த கிளாஸ். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.